ராத்திரி முழுக்க எங்கேயா போயிருந்தீங்க? சட்டியா விடுறா சொன்னேன் இல்லையா, சின்ன திட்டம் பண்ண மாட்டேன்னு. அந்த வீட்டுல பணம் இருக்குன்னு நல்லா தெரியும் எனக்கு, ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல. விடு. பேக்குரா இந்த தொலை. பாத்தியா நகை பணம் மச்சா கலக்கிடுக்கு மச்சா. என்ன அந்த சத்தம்? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்.
சரிங்க போலீஸ் ஆகணும்னு ஏங்குறோமே, அப்படி என்னடா பண்ண முடியும்னு நினைக்கிற? இந்த நாட்டை திருத்த முடியும்னு நினைக்கிற? இல்லை நாலு பேர் சொல்லிட்டு அடிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்கண்ணா? இல்லை லஞ்சம் வாங்கலாம், காசு சேர்க்கலாம், ஏதாவது ஐடியா வச்சுருக்கியா? டே, நம்ம கண்டிப்பாக போலீஸ் ஆகிறோம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன சாதிக்கிறோம் அதான் முக்கியம். கடலை
எனக்கு தெரிஞ்ச இன்னும் நல்ல பையன் இருக்கான், உங்க பொண்ண அவனை கட்டி வைங்க. யாரது சார்? அவனு ஐபிஎஸ்க்கு தான் சார் ட்ரை பண்றான். தங்கம் நான் தங்கம் மொரட்டு தங்கம் சார். அப்படியா சொல்ற? ஐபிஎஸ் படிக்கிறானா? மொரட்டு தங்கம்மா? வேணாம்ப்பா, இந்த மொரட்டு தங்கம்லாம் என் பொண்ணுக்கு ஒத்து வராது. இருக்கிறது வெள்ளியோ பித்தளையோ, அதையே வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். அடப்போங்க சார், உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க. வாடா, இப்போதான் வர வழி தெரிஞ்சுதா? Selected. Mumbai la 4 months practice, அப்புறம் நியூயார்க் ல இவெண்ட். ரொம்ப சந்தோஷம்மா. நீங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் செட்டில் ஆகணும். உங்கள் கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னா நிம்மதியாக இருப்பேன். சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம். ஏய், உங்கள் ரிட்டன் எக்ஸாம் இப்போ வரணும்ல சார்? ரிட்டன் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு சார், நெக்ஸ்ட் மந்த் இன்டர்வியூ. நெக்ஸ்ட் மந்த் இன்டர்வியூவா? பாஸா? ஏய், என்னடா தேடிட்டீங்களா? சொல்லவே இல்லை. நீ சொன்னீங்களா? நான் தான் மறந்துட்டேனா? ஐசி. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? A very senior IPS officer is a close personal friend of mine. Mr. Nyanshekar தானே? இந்த வீக்கெண்ட் நீங்கள் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதே மறந்துட்டேனா? அம்மா அஞ்சனா, கொஞ்சம் காஃபி கொண்டாமா? ஆ சரி. காலேஜ் லீவ் எடுக்கணுமா இந்த டான்ஸ்னால? ஆமாம் அத்தே, ஆனால் ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்ல ஆன்லைன் சப்மிஷன்ஸ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட் இயர் தானே, இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ம், இரு இரு. பாத்தியா, வெள்ளம் காலியாக போகுது. அவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டான். பாரு, லிஸ்ட்டு போட்டு வச்சு 4 நாள் ஆகுது. அவன் கோவப்படுவான். மறுபடியும் நீ தான். நான் பார்த்துக்கிறேன். டேய், இது பாடுறா, வயசாக வயசாக ஞாபக மருதி கொஞ்சம் குறையும். மாமா, ஞாபக மருதி குறையாது, ஜாஸ்தி தான் ஆகும். சார், கஜினி என்ன உங்கள் ரிலேஷனா? யார்? ரஜினியா? கஜினி சார, கஜினி. அப்பா, உங்களை கலாய்க்கிறாராமா. ஐயா, யாரா? தேங்க்யூ. ஓய், கிளம்பு, வெளில போகணும். எங்கே? க்ரோசரிஸ் வாங்கணும். அப்படியே என்ன கிளாஸ்ல பேர் சூர்யா தானே? வா. கரெக்ட் தானே? ரஜினி பேர் சூர்யா, நான் சொன்னது கரெக்ட் தானே? அட போங்க சார். ஏதேனும் பேச வேண்டும் என்றே
சீக்கிரம் வந்துட்டேன். உங்கள் மாமா கரெக்ட் டைம் தான் சொல்லியிருக்காரா இல்லை எப்போ போல டைமை மாற்றி சொல்லிட்டாரா? இல்லைடா, அஞ்சனா வேற பேசியிருக்கா, கரெக்ட் டைமாக தான் இருக்கும். வண்டி எடு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல, சின்ன வயசுலேருந்தே பழக்கம். சரி, நல்லா பேசுவார்னு சொல்லு. ஆமாடா, கிளம்பு. மச்சி, பிளாக் எப்படி இருக்குது பாரு. டேய், ஒயிட்டு தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏய் மச்சி, மாமாடா. எனக்கு ரெட்டு தான் பிடிச்ச கலர். என்னடா நீ ரோட்ல போயிட்டு சண்டை போட்டு கொஞ்சம் காமாடுற? மிஸ்டர் ஞானசேகர் இருக்காரா? குணா தானே? நான் தேவா, இவன் தான் குணா. ஹலோ மேம். ரொம்ப சாரிப்பா, இன்னைக்கு மார்னிங் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்காக கிளம்பினார். ஓ, உங்களை பற்றி சொல்லியிருக்கார், உள்ளே வாங்க. இல்லைம்மா, நாங்கள் கிளம்புறோம். எப்போ வருவார் தெரியுமா? அச்சோ, தெரியாதே, அவசரமாக கிளம்பிட்டார். அப்படியா? சரி, ஓகே, அவர்கிட்ட கால் பண்ணி பேசிக்க. சரிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். இன்டர்வியூக்கு ஆல் தி பெஸ்ட். இப்போவே ரெண்டு பேரும் போலீஸ்மா தான் இருக்கீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஏன்டா இப்படி வேண்டாததுக்கெலாம் கோவப்படுற? எவனாவது போலீஸை மாமான்னு சொன்னாலே பிச்சுக்கிட்டு வருதுரா. அப்போ இந்த ஊரில் இருக்க எல்லோரும் நீ அடிக்க வேண்டியதான். ஏன்னா ஊரில் இருக்க எல்லோரும் போலீஸ்காரன் மாமன் தான் கூப்பிட்றான். ஏன், நானே நிறையா தரம் கூப்பிட்டுருக்கேன். பிரச்சனை நான் மட்டும் போலீஸு சார், மற்றபடி மாமாவா? டேய், கூப்பிடுறதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிற ஆளுங்களும் இருக்காங்கல்ல. அதுக்காக எல்லாருமே எமோஷனல் ஆகாத மச்சி, இந்த கோவம்லாம் இன்டர்வியூக்கு நல்லதே இல்லை. குத்தி குத்தி கேட்பாங்க டோய். எனிவேஸ், இன்டர்வியூ கிளியர் பண்ணுறோம், ஹைதராபாத் போலீஸ் அகாடமி போகிறோம். Thank you.
ஆ முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். ஆ ஆ ஆ ஓகே தேங்க்யூ. வணக்கம். ஆ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இவன் தான் ராஜேஷ். ஹலோ. ஹலோ சார். மிஸ்டர் குமார், மிஸ்டர் வல்லரசோட பிஏ சாருக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாம் இவர் தான். ஐயோ சார் சார், நீங்கள் வாங்க சார், உள்ளே வாங்க சார். வாங்க வா வாங்க சார், வாங்க உட்காருங்க. நான் சார்ட்ட இன்ஃபார்ம் வந்துடுறேன். ஏன், ஏதாவது மீட்டிங்கில் இருக்கார? ஆமாம், இப்போ முடிஞ்சிடும். ஓகே, நோ ப்ராப்ளம், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வந்துடுறேன் சார். எல்லாருமே எக்ஸ் மினிஸ்டர்ஸுங்களா? ஐயா, நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சீனிவாசன் வந்திருக்காரு. அவர் கூட அவங்க சொந்தக்கார பையன் ராஜேஷ்னு சோலார் ப்ராஜெக்ட் பற்றி பேச வந்திருக்காங்க. ஆமாம் ஐயா, மெயில் பார்த்தேன். என்ன பண்ணுறான்? அதான், ஜெர்மனியில் ஏதோ சோலார் பவர் சிஸ்டத்தில் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பார் போல இருக்கு. ஜெர்மனியில் நம்பர் ஒன் கம்பெனியா, அதை இந்தியா கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதை பற்றி ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் அது. அது நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல பேரை கொடுக்கும். நான் சிஎம் கிட்ட பேசணும். அது ஒரு பெரிய கம்பெனியா, பெரிய லாபகரமான விஷயமா தெரியுதியா? ஹெல்த் மினிஸ்டர் வேற, பார்ப்போம். இங்கே வர சொல்லியா அவங்கள? ஆ வர சொல்லிடுறேன் ஐயா. சார் வாங்க சார். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். உங்களை தான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், கடைசியாக சிஎம் மீட்டிங் அப்போ பார்த்தது. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பார்க்குறீங்களே, எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. பிஸி பிஸி. உங்களுக்கு தெரியாதுதான் அரசியல் வாழ்க்கை. சரி, இவன் தான் ராஜேஷ். ஹலோ சார். ஜெர்மனியில் சோலார் பவர் சிஸ்டம் கம்பெனியில் இருக்கான். ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் விஷயமா உங்களை பார்க்கணும்னு சொன்னான். அதான். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நிற்கிறீங்களே, உட்காருங்க 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 சார். உட்கார். உங்கள் மெயில் நான் பார்த்தேன் தம்பி. அதில் மறுபடியும் உங்கள் பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுங்களேன். கண்டிப்பா சார். என்னது இது சார்? நம்ம நாட்டில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பவர். பவருக்கு one of the best natural sources solar power. But நம்ம நாட்டில் நிறைய ஸ்டேட்டில் கோல் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் தான் நியூக்ளியர், விண்மில், இதெல்லாம். இன்ஃபேக்ட் இப்போ டெவலப் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான். சூரிய ஒளியில் மின்சாரம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது தவிர இட் ஹாஸ் அ லாங் லைஃப். நம்ம நாட்டோட கரண்ட் ப்ராப்ளத்தையே மொத்தமாக சரி பண்ணிடலாம். ஆனால் இதோட ஒரே ஒரு ப்ராப்ளம், மேஜர் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். நிறைய இடம் வேணும் சார். அதனால தானே நீங்கள் கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லேயே போடணும்னு பிளான் பண்ணுறீங்க சார்? இது ஒரு ஆரம்பம் தான் சார். எல்லா கவர்மெண்ட் பில்டிங்லேயும் இதை இன்ஸ்டால் பண்ணி பவர் கட்டே இல்லாமல் உங்கள் பேசிக் நெசசிட்டிஸ் ஃபேன், லைட், ஏசி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக வர பவரை கிரிட்டுக்கு சப்ளை பண்ணலாம். ஓ சரி, அதனால் எங்களுக்கு எங்கள் கட்சிக்கு என்ன லாபம்? நாட்டுக்கே லாபம் சார். கவர்மெண்ட் நேச்சுரல் எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி நிறைய சேமிக்கலாம். அதை தவிர ஒரு நல்ல உதாரணமாக இருக்கலாம் சார் ப்ரைவேட் அண்ட் கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு. எங்களை எக்ஸ்பெரிமெண்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் நிறைய லாபம் சம்பாதிக்கலான்னு பார்க்குறீங்க? எக்ஸ்பெரிமெண்ட்லாம் இல்லை சார், இதை நிரூபிச்சிருக்காங்க. ஜெர்மனியில் பாதிக்கு மேலே சோலார் பவர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த அளவுக்கு நம்ம பேனல்ஸ் யூஸ் பண்ணால் பவர் ப்ராப்ளமே இருக்காது. சரி, எவ்வளோ பவர் ஜென்ரேட் பண்ணலாம் எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸ்லையும் போட்டால்? இப்போது என்னோட ஃபோக்கஸ் 600 பில்டிங்ஸ் சென்னையில் மட்டும் சார். ஆரம்பத்தில் 5000 பேனல் இன்ஸ்டால் பண்ணி 5 மெகாவாட் வரைக்கும் பவர் ஜென்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த 600 பில்டிங்லேயும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். இது வெறும் ஆரம்பம்தான். மெதுவாக அப்படியே படிப்படியாக 10,000 பில்டிங்ஸுக்கு போட்டோன்னா இது 100,000 வீட்டுக்கு பவர் சப்ளை பண்ண முடியும். அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் சார். கேட்குறதுக்கே நல்லா இருக்க. பேசுகிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பைலட் ஃபேஸ் ஆரம்பிக்கிறதுல எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன். ஐயா, நம்ம முத்துப்பண்ணி வந்திருக்காரு. ஓ சாரி, எனக்கு இன்னொரு மீட்டிங், ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கண்டிப்பாக சார். ராஜேஷ், ஐ லைக் யுவர் ப்ரப்போசல்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்ல டீட்டெயில்டாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொண்டாங்க. கேளுங்களேன், இனிஷியலாக ஒரு 2000 பில்டிங்ஸ் வேணும் அப்படின்னு கேளுங்க. அப்போ தான் ஒரு 600 சாங்ஷன் ஆகும். ஓகே சார், ஷோ. மற்ற விஷயங்கள்லாம் குமாரோட காண்டாக்டில் இருங்க, அவர் பார்த்து பார்க்கணும். அவருடைய டச்சில் இருங்க. ஓகே வரேன் சார். வாங்க வாங்க வாங்க. நல்லது நல்லது. விட்டு வந்துடுறேன்.
என்னாச்சு மாமா? எவ்வளோ சொல்கிறாங்க? எவ்வளோ மாமா? நாம் நினச்சதை விட 6 மடங்கு. என்னது? 300 கோடியா? நான் 100 கோடி வரைக்கும் மேக்ஸிமம் போகலான்னு நினச்சேன். திஸ் இஸ் வே டூ மச். இதை பாரு, ஈபி ப்ராப்ளத்துலேருந்து எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ நான் சொல்கிறது நீ குறித்து வச்சுக்கோ. மிஸ்டர் வல்லரசு ஒரு தடவை சொன்னால் என்ன கஷ்டம் வந்தாலும் முடிச்சு கொடுத்துருவார். அதுக்கு நான் கேரண்டி. என்ன யூஸ் மாமா? 300 crores இஸ் டான் டூ மச். நான் கூட வாங்குறவன் தான், ஆனால் இது கொஞ்சம் ஓவர். அதை பற்றி உனக்கு என்ன? நீ நிறைய டேர்ன் ஓவர் பண்ண போகிற. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஒரு 10-20 மடங்கு சம்பாதிச்சிட மாட்ட. அது வந்து பிஸ்னஸ் நல்லா போச்சுண்ணா. இது ரொம்ப நல்லா இருக்க. இவ்வளவு சம்பாதிக்கிறவன் இவ்வளவாவது ரிஸ்க் எடுக்கணும். நீங்கள் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு போயிடுவீங்க, நாங்கள் அரசியல்வாதிகள், எங்களுக்கும் ஆசை இருக்காதா என்ன? அதான் கையெறிக்குது. அது சரி, ஒன்றும் பண்ண மாட்டேன், உனக்கு காசு மட்டும் வேணும். இதுக்கெல்லாம் முடிவு கட்ட ஒருத்தன் கூட இல்லையா? தேவா, வேற ஏதாவது எடுத்து வைக்கணுமா? இல்லடா, எல்லாம் எடுத்தாச்சு. டேய், கான்சென்ட்ரேட் பண்ணிப்படுறா, ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணலாம். மச்சி, மனசை தளர விடாதடா. நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன். கோவத்தை மட்டும் விடு. ஷோ, என்னை பற்றி கவலைப்படாத, கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன். நீ நல்லா பண்ணு. கண்டிப்பாடா. அஞ்சனா கிட்ட சொல்லிடு. எப்போ ராவ? வரத்துக்கு 4 மாதம் மேலே ஆடுண்டா. ஓ, அவ்வளோதாங்க. குட் லக் டாகுணா, கால் பண்ணுறேன். தேங்க்ஸ்டா. மறந்துடாத, போலீஸ் ஆகிறது முக்கியம் இல்லை, போலீஸ்காரனா இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோம் அதான் முக்கியம். ஓகே விவேகானந்தரே, பாய் மச்சி. போயிட்டு வரேன். பாப்பண்டா. अरे यार, अभी बस 3 ही महीने तो बाकी हैं, यूं चले जाएंगे। उसको भी अपने सिविल एग्जाम्स में कॉन्सेंट्रेट करने दो और तुम भी अपने काम में कॉन्सेंट्रेट करो। ओके, जस्ट फ्री या विड।
பரவாயில்லடா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எனக்கு என்ன? டேய், உன்னெல்லாம் மாசத்துக்கு மூணு நாள் வாட்டி கால் பண்ணுவேன், இப்போ பண்ணுறதே இல்லை. அப்படிலாம் இல்லைடா, இங்கே ட்ரைனிங் ஸ்டடி மெட்டீரியல்னு நிறையா தராங்க, போக போக நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குடா. பரவாயில்லடா, சூப்பர். நீ தான்டா மிஸ்ஸிங். சரி, எப்படி இருக்கு உன்னோட ப்ரிப்ரேஷன்ஸ்? இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம்ஸ் வர. ஆமாண்டா, நல்லா போயிட்டுருக்கு. போன வாட்டி மாதிரி இன்டர்வியூவில் சொதப்பாமல் இருக்கணும். கண்டிப்பாக நீ நல்லா பண்ணு தெரியுடா. சரி மச்சான், ட்ரைனிங் ஆஃபீஸர் வராரு, நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகே, ஷுவர்டா. டேக் கேர். हम सब लोग बाहर जा रहे हैं. आर यू कमिंग? ओके, बाय. डोंट वरी सर, आई विल टेक केयर ऑफ एवरीथिंग. आई विल कॉल यू बैक. என்ன இந்த வாட்டியும் போயிடுச்சா? டைத்தை வேஸ்ட் பண்ணுவானா? நான் உங்ககிட்ட சொல்லு. சும்மா கத்தாத, நல்லா தான் படித்தான். என்ன பண்ணுவான் பாவம்? லைஃப் பூரா படிச்சுக்கிட்டு இருப்பான். என் பொண்ணு அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? முடியாதுமா, முடியாது. முதல்ல எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு என் கூட பிஸ்னஸில் வந்து சேர சொல்லு. டேய், சாப்பிட்டு போடா. அடுத்த மாதம் இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம். ஃபிஷ் டேங்க் ஏன்டா உடைச்ச? அஞ்சனா, நீ அதை கிளீன் பண்ணாதே, அவனே வந்து பண்ணட்டும். இன்னும் உடைக்கிற பழக்கம் போல பாரு அவனுக்கு. என்ன ஆச்சு குணா? பார்த்தா எப்படி தெரியுது? போலீஸில் ஜாயின் பண்ணி போலீஸ்காரனா எவ்வளோ பண்ணணும்னு நினச்சேன். இப்போ போலீஸில் ஜாயின் பண்ணுறதே திண்டாட்டமாக இருக்கு. என்னடா, என்ன பண்ண போற? என்ன செய்யணுங்கிற? அதுக்கு இல்லடா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? ஏன், உன் தம்பி என்ன சொல்றான்? பொண்ணு தரமாட்டேன்னு சொல்றானா? என்னடா ரொம்ப திமிரா பேசுற? உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் அவன் தான் செய்யறான். கொஞ்சம் நன்றி கடனோட இரு. அவன் சொல்றதுல என்ன தப்பு? நில்லுடா. என்னமா பண்ண சொல்ற? வா, உள்ள வா. வெல்கம் குணா. யாருக்குமே அவங்க நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை அமைஞ்சிடாதுப்பா. இங்கே என்ன எழுதியிருக்கோ அதுதான். எனக்கு உன்னை எப்படி மோட்டிவேட் பண்ணோன்னு தெரியல, பட் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது. நீ இந்த பிஸ்னஸ்க்கு வந்தேன்னா ரொம்ப நல்லா பண்ணுவேன். ஏன் தெரியுமா? இது உங்கள் அப்பா ஆரம்பித்த பிஸ்னஸ், நான் ஜஸ்ட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல் குணா. நீ என் பொண்ணை ரொம்ப நல்லா வச்சுக்கணும்ப்பா. வச்சுப்ப, ஆனால் அதுக்கு ஒரு கெரியர் வேணும். ஃபைல் எங்கேயோ வச்சுட்டேன். ஆ, ஞாபகம் மருதி அதிகமாகிட்டே போயிட்டுருக்குப்பா. அதனால தான் சொன்னேன், நீ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டீன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரிட்டையர் ஆகிடுவேன்.
குணா, இந்தா இதில் நம்ம கம்பெனியை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, கொஞ்சம் படிச்சுப்பார். ஓகே. குணா, குட் லக். Thank you.
என்னப்பா ராஜேஷ், கம்ப்யூட்டர் விட்டு நகர மாட்டியா? வாங்க, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா? ஆமாம், தூங்குவியா இல்லை தூங்கும்போது கூட கம்ப்யூட்டர் தானா? சொல்லுங்கள், என்ன விஷயம்? என்னப்பா, உன்னை சும்மா பார்க்கறது கூட வரக்கூடாதா? சும்மாவா? நீங்களா? காமெடி பண்ணாதீங்க. உன் பிஸ்னஸ் என்ன ஆச்சு, ஆரம்பிக்கலாமா என்ன? அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், பிஸ்னஸ்னால் நிறைய விஷயம் யோசிக்கணும். இதை பாருப்பா, நான் எழுதித்தரேன் வச்சுக்க, வல்லரசோட உதவி இல்லாமல் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன் பிஸ்னஸ் மேலே உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் எதுக்கு யோஜனை, ஆரம்பிச்சிட வேண்டியது தானே? நம்பிக்கை மட்டும் இருந்தால் போருமா? இந்த வீட்டை கட்டுறதுக்கே பாதி போச்சு, பார்க்கலாம். குமார் ஃபோன் பண்ணியிருந்தார், அவங்கெல்லாம் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. வருஷம் ஒன்று ஆச்சுல்ல, என்ன சொல்லட்டும்? பணத்தை ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நாளில் நானே கால் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நான் ஏதாவது பணம் உதவி பண்ணட்டுமா? வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். என்னமோப்பா, என் கடமையை நான் செஞ்சிட்டேன், நீ பெரிய ஆளானா நம்மளை மறந்துடாத. சரி, நீ பணத்தை ரெடி பண்ணு, நான் வரேன். சரியா சாப்பிட்றா, நீ சாப்பிடவே மாட்டேன்ற உன் பொண்டாட்டி ரொம்ப அழறா. நீ வச்சிடுமா, நான் போட்டுக்கிறேன். மா, எனக்கு பிஸ்னஸ் செட் ஆகல. அதுக்கு என்ன பண்ண போற? அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, திரும்பவும் ஐபிஎஸ் அட்டெம்ப்ட் பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுடா, அது ஆஃபீஸ் போயிட்டே பண்ணலாம்ல? இல்லைம்மா, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. கரஸ்ல கூட ஒரு கோர்ஸ் பண்ணலான் இருக்கேன். படிச்சு படிச்சு இப்ப என்ன பண்ண போற? உனக்கு கல்யாணம் அடிச்சுக்கணும், உன்னை நம்பி போறது இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோ. அத்தை, நான் வேலைக்கு போறேன்ல, நான் பாத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம் கிளியர் பண்ணலனா? குணா, நில்ரா, நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன். இப்பெல்லாம் நீ சரியா பேசுறது இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல, எதுவுமே சரியா பண்றது இல்ல. உங்க அப்பா எப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தினாரோ அதே தான் நீ இப்ப இவகிட்ட பண்ற. உனக்காக இல்லைனாலும் இவளுக்காக நீ கொஞ்சம் மாறிதான் ஆகணும். என்னடா, உனக்கு மட்டும் தான் உடைக்கு தெரியுமா? எனக்கும் தெரியும். உட்காருங்க, எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு டென்ஷன்? அவன் இல்ல, நான் கூட அதே தான் சொல்லுவேன், மறுபடியும் ஐபிஎஸ் எழுதுதான் சொல்லுவேன். நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் அவனுக்கு இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. எனக்கு உன பார்த்தா தான் கஷ்டமா இருக்குமா? அத்தை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ப்ளீஸ், எனக்காக நீங்க கஷ்டப்படாதீங்க. இப்பதான் குணா கோவம் எங்கிருந்து வருதுன்னு தெரியுது. ஏன் இஷ்டம் இல்லையா சாருக்கு? என்னதாமா பண்ண போறானா? ஐபிஎஸ் மறுபடியும் ட்ரை பண்ண போறான், அப்படியே கரஸ்பாண்டன்ஸ்ல டிகிரி ஒண்ணு. Very nice. Life long படிச்சுக்கிட்டு இருக்க சொல்ல அவனை. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், இப்படி ஏதாவது ஐடியா இருக்கா அவனுக்கு? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ தானம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க, உன் லைஃபை கொஞ்சம் பார்த்துக்கம்மா. அவனுக்காக டான்ஸ் கிளாஸை நிறுத்தினேன், இப்போ அவனுக்காக வேலையை விட்டுட்டு இங்கே வரேன்னு சொல்கிற. இன்னும் எத்தனை நாளைக்குமா இதை செஞ்சுக்கிட்டு இருக்க போகிற? நாளைக்கே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா? சரி விடு. இந்த வாட்டி அவன் ஐபிஎஸ் பாஸ் பண்ணலனா? அப்பா, உங்க ஃப்ரெண்ட் ஞான் சேகர் கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. குணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போலீஸ் போர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்ன்ற உன் ஆர்வத்தை பாக்குறப்ப, இந்த காலத்தில் இவங்கள மாதிரி பசங்க 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு தான் யாருங்கிறதையும் மறந்துடுறாங்க. காரணம் பணம். இப்போ பணத்துக்கு கொடுக்குற மரியாதையை இளைஞர்கள் வேற எதுக்கு கொடுக்கறதில்ல. அந்த விதத்தில் குணாவை பார்த்தா எனக்கே பெருமையாக இருக்கு. ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. தான் விரும்பினதை செய்யணும்னு நினைக்கிறான்,
இங்க பார்க்கணும், ஐபிஎஸ் மூலமா தான் நீ என்ட்ரி ஆகணுன்ற அவசியம் இல்லை. ஐ எம் ஷுர் யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் ஸ்டேட் போலீஸ் சர்வீசஸ். வை டோன்ட் யூ ட்ரை தட்? இல்லை சார், 12 வருஷம் மேலே ஆகிடும் ஐபிஎஸ்க்கு நாமினேட் ஆக, அதனால தான் சார். இருந்தா என்ன, ஐபிஎஸ் நேஷனல் லெவல்னா அதே எஸ்பிஎஸ் ஸ்டேட் லெவல். நான் சொல்றதுக்கு நீ கேளு, என்ன கேட்டா நீ எஸ்பிஎஸ் ட்ரை பண்ணு சொல்வேன். ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். என்ன, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ எது சொன்னாலும் எப்பவுமே கரெக்ட் தான்டா. சோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். யா, சீ யூ. பை ஆன்டி. பை. வரோம் சார். வாங்க. சரி, வரேன் பா. வரேன் பா. டேக் கேர். என்னாச்சு? தேங்க்யூ. இது போதுமா? போதும். வேற ஏதாச்சும் வேணும்னா கேளு. கண்டிப்பா. Good morning and welcome all to the Police Training Academy. In the 2 years training, as you all know, first 1 year ungalku campus training and theory classes irukum. Ana second year romba important. In the second year la ungaloda field training irukum. Unga control la oru police station assign pannuvom. Unga skills a kaamikkaradhukana oru nalla vaaippu idu. So I wish you all good luck and do well. என்னையா, திருட்டு போனதை அந்த வீடு இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க? அந்த பசங்க இங்கே தானே தங்கியிருந்தாங்க? ஆமாய்யா, பாவப்பட்டு வேலைக்கு சேர்த்தேன் ரஸ்கல்ஸ் ஏன்ட்டியே திருடிட்டு போயிட்டானுங்க. பரதேசி பயில எனக்கு அவனுங்களை விடுங்கய்யா, பதட்டப்படாதீங்க. ஆமாம், திருட்டு போன நகை எவ்வளோ இருக்கும்? 60 லட்சம் ஐயா, 60 லட்சம். வர வர நிறைய திருட்டு கதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. திருடங்கிட்ட தானே திருட்டே போகுது. என்னையா, உண்மையை சொன்ன? என்னத்த உண்மையை சொன்னேன்? நீங்க எல்லாம் லட்ச லட்சமா கேட்கறதுனாலதான் நாங்க கோடி கோடியா வாங்க வேண்டியிருக்கே. நான் கிளம்புறேன். என்ன உண்மை? இல்லம்மா, சீக்கிரம் அந்த திருட்டு போன நகையை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. கான்ஸ்டபிள், இந்த ஆக்யூஸ்டோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. இந்த லெஜர்ல ஒரு கையெழுத்தை போடுங்க. இதை ஃபைலில் வைப்பா.
வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா மச்சான்? வண்டி எடு, வாங்க சார், போகலாமா? சார் ஹலோ, எனக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸோட கேஸ் ஃபைல்ஸ்லாம் வேணும். ஓகே ஷியோர். ஏன்பா மங்கள மரத்தை கொஞ்சம் வர சொல்லு. இப்போ யாருக்கெல்லாம் சார் ட்ரைனிங் எடுத்துட்டுருக்கீங்க? முத்துப்பாண்டி சார் கேளுங்களா? ஆமாம் சார். அம்மா சார் வந்து நம்ம எஸ்பிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர், நம்ம கேஸ் ஃபைல்ஸ்லாம் கொஞ்சம் காட்டுங்க அவர்கிட்ட. சார் என்ன கேட்குறாரோ அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஓகே சார். சரியா, ஏதாவது புது கேஸ் வந்தால் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக சார். ம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். சி, ஓகே சார். இந்தா செக் பண்ணிக்க கூட அவங்கள்ட்ட. ஆ ராஜேஷ் வாங்கிக்கங்க. இதெல்லாம் என்ன சார், வெறும் பேப்பர். உங்கள் தயவு எங்களுக்கு தொடர்ந்து வேணும், அதான் சார் முக்கியம். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு எப்போ என்ன வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணுங்க, பார்த்துக்கிடுவோம். கண்டிப்பாக சார். மற்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும். குமாரோட கான்டாக்ட்லேயே இருங்க. எஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? உங்கள் பிஸ்னஸ் நல்லா வரணும், அவ்வளோதான். நல்லா வரும், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். உங்கள் புண்ணியத்தில் ஒரு நாள் பவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா நல்ல விஷயம் தானே. எங்கள் கட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். நல்லது, வரேங்க. வாங்க. முத்துப்பாண்டி, இந்த சூட்கேஸு பாண்டிச்சேரி போகணும், உடனே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிடுங்க. இப்போ வேண்டாம், கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு, அப்புறம் பார்ப்போம். ஏன் எப்படியோ? குமார் ஐயா, நீ இதை இதை எடுத்துகிட்டு போய் என் ரூமில் பத்திரப்படுத்தி வைப்பா கொஞ்ச நாளைக்கு. சரிங்க. நாட்டில் நிறைய பேர் காசு சம்பாதிக்க கஷ்டப்படுறாங்க. நான் இந்த மாதிரி சம்பாதிச்ச காசை பத்திரப்படுத்த நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். காசு இருந்தாலும் டென்ஷன் தான். சரி, நான் கிளம்புறேன். இருங்க. என்னாச்சு அந்த நகை மாடலாம்? திருட்டு போன நகை ஒன்றுமே சொல்ல, 15 நாளாக ஒரு மினிஸ்டருக்கே இப்படி கதை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சாதாரண மக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? என்ன மதிக்கவே மாட்டீங்க போல இருக்க. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிருவோம், அப்போ சொல்கிறேன். சீக்கிரம் கண்டுபிடிங்க. என்ன குணா, ட்ரைனிங்லாம் அடி போகுது? ம், நல்லா போயிட்டுருக்கு சார். குட். இன்ஸ்பெக்டர் ராஜா என்ன சொல்கிறாரு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்காரா? எஸ் சார். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக எந்த கேஸும் ஒன்றும் பார்க்கல சார். பை தி வே, ஏசிபி சலீம் மீட் பண்ணிங்களா? வெளியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தோம். யா சலீம் பக்கத்தில் ஆம்பூரில் பெரிய ட்ரக் கேஸ் சால்வ் பண்ணிட்டு மெடலுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஹீ இஸ் பின் இன் திஸ் ஃபீல்ட் ஃபார் லாங், ஐ திங்க் ஃபார் 5 இயர்ஸ் நா. 6 இயர்ஸ் சார். யா 6 இயர்ஸ். உங்களை மாதிரி தான் எஸ்பிஎஸ் கேட்டகரி. ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டார், இப்போ மறுபடியும் ஆம்பூர்லேயே போஸ்டிங் எடுத்துகிட்டு போக போகிறார். ஐபிஎஸ் கேட்டகரியாக இருந்தால் எத்தனை நேரம் ப்ரொமோஷன் வாங்கி வேறு ஸ்டேட்டுக்கே போயிருப்பார். ப்ரமோஷன் கிடைக்கலாம் வருத்தவனும் இல்லை சார், தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறதா எனக்கு பெருமையாக இருக்குது. ம், ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். எங்கே? சரி, நான் ஏசிபி சலீம் அனுப்புகிறேன். சலீம், நீங்கள் உடனே கிளம்பணும். எஸ் சார். ஆவடி ஏரியா. ஷியோர் சார். நம்ம எஸ்ஏ கான்டாக்ட் பண்ணுங்கள் சார். ஒரு நிமிஷம். குமார் சொல்லுங்கள் சார். வல்லரசு இருக்காரா? ஐயா மீட்டிங்கில் இருக்காரு. ஒன் ஹவர் ஆகிடுமே, ஏதாவது முக்கியமான விஷயமா? நம்ம கேஸ் விஷயமா தான், பசங்களை பிடிச்சிட்டோம், என்ன பண்ணலான்னு கேட்கணும். ஓ, ஒரு நிமிஷம். ஆ சார், ஐயாட்ட கேட்டேன், ஐயா முடிச்சுட்டு சொன்னார். அந்த நகையை மட்டும் பத்திரமா கொண்டு வர சொன்னார். ஆமா ஆமா, ஐயா தான் சொன்னார். ஆமா ஆமா. சரி, ஓகே. சரிங்க, ஓகே. சலீம் சார், நீங்க உடனே கிளம்பி ஆவடி போனோம். ஷியோர் சார். மினிஸ்டர் வல்லரசு ஒரு கூட வந்தது. ஓகே சார். நான் லொக்கேஷன் அட்ரஸ் தரேன், நம்ம எஸ்ஐ குரு அங்கே தான் இருக்காரு, அவர் கூட கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க சார். இஃப் எனி திங் கால் மீ. சலீம், கொஞ்சம் பார்த்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க. ஷியோர் சார்.
ஒரு பேக் மட்டும் தருவாங்க, அதை மினிஸ்டர் வல்லர் சீட்ல ட்ராப் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். சார் நானும் போயிட்டு வரட்டுமா? வரட்டும் சார், பேசி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார். சார் கிரிமினல்ஸ், அதை மறந்துடாதீங்க. அப்ப நம்மளாம் யார் சார்? நீ சொல்ற மாதிரி முத்துப்பாட்டி தப்பு பண்ணிருக்காரு. வேண்டாத என்கவுண்டர்ஸ், ஆத்தரைசிங் அன்வான்ட் அரெஸ்ட், பிரைபரி. ஆனா இந்த காலத்தில் யார் தான் தப்பு பண்ணலாம்? சிதம் சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்க சார்? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதனால்தான் டீட்டெயில் எழுதி உங்களை பார்க்க வந்தேன். ஓகே, நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன்? இங்கே பாரு, என்ன கேட்டால் இதை மறந்துடு. ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட் டு டூ. எவ்வளவோ கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் டோன்ட் த்ரோ இட் டு வேஸ்ட். முத்துப்பாண்டியன் எவ்வளவோ கேசஸ் புத்திசாலித்தனமாக சால்வ் பண்ணிக்கிறார் தெரியுமா? அதெல்லாம் பார்த்தியா? அதான் சார், என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு ஸ்மார்ட்டான எஃபிஷியன்டான ஆஃபீஸர் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தா அவர் தானன்னு என்னால் நம்பவே முடியல சார். இங்கே இப்படி தான் கோணா, யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. மாறுவாங்கன்னு சொல்கிறத விட மாற்றி விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நீ அடிபணிஞ்சு போயிடுறியா, இல்லை அவங்கள எதிர்த்து நின்று போராடுறியா? ஓகேல தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரெயினெல்லாம் சும்மா ஏதோ ஒரு ஆஃபீஸர் கீழே நாங்கள் போட மாட்டோம். பட் அண்டர் த பெஸ்ட். இப்போ முத்துப்பாண்டியன் மாறி இருக்கலாம், பட் ஒன்ஸ் ஹி வாஸ் த பெஸ்ட். லிசன் போனா, உனக்கு வேணுங்கிற நல்லதை மட்டும் கற்றுக்க, அதை மட்டும் ஃபாலோ பண்ண. அதை விட்டுட்டு இந்த கம்ப்ளைண்ட்லாம் சப்மிட் பண்ணா உன்னோட கேரியர் தான் ஸ்பாயில் ஆகும். அதுக்கு நீ வாய்ப்பு கொடுக்காத. எஸ் சார். கவலைப்படாத, டேக் இட் ஈஸி. எஸ் சார். ஹலோ ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் மிஸ்ஸஸ் எப்படி இருக்காங்க? ஓகே, இப்போ இங்கே தான் இருக்கான். கொடுக்குறேன். சீனியர் ஆஃபீஸர். ஆ, போடா. உன்னோட சீனியர் ஆஃபீஸர், நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் சார்? என்னப்பா மிஸ்டர் ஞானசேகர்ட்டெல்லாம் போய் பேசியிருக்க போல இருக்கு. என்னமோப்பா, நானும் உன்னை எல்லா இடத்துக்கும் போன்னு சொன்னேன், நீயே தானே வரேன்னு சொல்லி வந்த. சரி, நான் உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா,
நாளை காலையில் என்னால் வர முடியாது. ஒரு நிமிஷம். ரெண்டு சூட் கேஸையும் உள்ளே வச்சாச்சு. குணா, நான் உனக்கு நேரத்தில் திரும்பி கூப்பிட்றேன். மூணாச்சேயா? இல்லை ஐயா, ரெண்டு தான் கொடுத்தேன்னு சொன்னார். மூணாவதுக்கு திரும்பிலாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு? இல்லை, தேவைப்படாது சார், ஏன்னா அது கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே சரி, அவன் பேர் என்ன? இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சானே? ராஜேஷ். ராஜேஷ், என்னாச்சு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆ, இன்னும் ஒரு வாரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. ஐயாவோட வேலைலாம் முடிஞ்சு போச்சு, கையெழுத்தும் போட்டார். இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கரெக்டாச்சு. சரி, நான் கிளம்புறேன். ஓகே சார். ஹலோ. என்ன? எப்போ? நான் உடனே கிளம்பி வரேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. இரு, டீ போட்டு தரேன். என்னாச்சு குணா? முத்துப்பாண்டியன் சார்க்கு ஏதோ ஆக்சிடென்ட். இஸ் இ ஓகே? போனதான் தெரியும். சூடா இருக்கு, லேட்டா இருந்து பாத்து பாத்துக்குணா. என்ன ராஜா, ஆக்சிடென்ட்டா? பார்த்தா அப்படி தான் சார் தெரியுது. இந்த பக்கம் என்ன வேலையாக வந்திருப்பாரு? உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா சார்? நேற்றுக்கு ராத்திரி பவர் மினிஸ்டர் வல்லாறு சுஷுமா பாண்டிச்சேரி போகிறேன்னு சொன்னார். இன்னைக்கு ஈவினிங் கூட சிபிசி அடியில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தார். நான் விசாரித்த வரைக்கும் இந்த ட்ரக் ரெண்டு நாள் முன்னாடி திருட்டு போயிருக்கு. எவனா ஓட்ட தெரியாத ஒருத்தன் ஓட்டியிருக்கான். முன்னாடி வண்டி வரதை பார்க்காமையே இடிச்சிட்டு ஓடி போயிருக்கேன் சார். திருட்டு ட்ரக்கா? ஆமாம் சார், 2 days முன்னாடி லாஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க சார் தென்காசியில். கான்ஸ்டபிள், இந்த க்ரௌடை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. பார்க்குறேன் யா, பார்க்குறேன் பை. பாவையா, எனக்காக என்ன வேணால் செஞ்சான். ஐயா, இது கொலை மாதிரி தெரியல. ஆ, எனக்கு தெரிஞ்சு இது ஆக்சிடென்ட் தான் ஐயா. அந்த ஏரியாவில் நல்லா தேடி பார்த்தாங்களேம்மா, பொட்டி எதுவும் இல்லையாம்மா? ஆமாம்யா, நம்மளுக்கு அடித்து சொல்கிறாங்களே, அங்கே பொட்டி எதுவும் இல்லைன்னு. இது பாரு, நீ நம்மளுக்கு தெரிஞ்ச சோர்ஸில் அங்கே இருக்கிற ஆளுங்க அத்தனை பேர்கிட்ட விசாரிக்க சொல்லு. அந்த டிரைவர் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லு. கண்டிப்பாக சொல்லிடுறயா. டிசிபி சேர்த்துருக்காரு, அதனால் இது வந்து அவங்களே ஏதாவது ஆக்ஷன் எடுத்து தானே ஆகணும். ஆமாம்யா, ஆனால் உள்ள நிறைய பேர் ஆக்சிடென்ட் மாதிரி தான் பேசிக்கிறாங்க ஐயா. ஆக்சிடென்ட் கேஸ்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குயா. ஐயா, நான் நம்ம ஆளுங்கிட்டலாம் சொல்லி வச்சுருக்கேன் ஐயா, எந்த தகவலும் வந்தாலும் உடனே சொல்ல சொல்லியிருக்கேன் ஐயா. நான் வரேன். வல்லாரஸ் இருக்காரா? ஆ, இருக்கார், உட்காருங்க சார். உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. யார்? முத்துப்பாண்டி சார். நியூஸ் கேள்விப்பட்டோம், டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய லாஸில்.
நான் ஐயா கூட்டு வந்துடுறேன். உட்காருங்க உட்காருங்க. குமாரே ஐயா, காபி கொடுக்க சொல்லப்பா. அதெல்லாம் வேணாம் சார். டீ சாப்பிட்றீங்களா? இல்லை சார், டீ காஃபி சாப்பிட நாங்கள் இங்கே வரல. 2 மினிட்ஸ் சில கேள்வி கேட்டு போகலான்னு வந்தோம். சொல்லுங்க. மிஸ்டர் முத்துப்பாண்டியன் ஆக்சிடெண்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஐயா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க. போயிட்டானே முத்துப்பாண்டியோட இழப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ஒரு இழுக்குந்தான் சொல்லுவேன். சரி சொல்லுங்க சார். அவர் கடைசியாக உங்கள் வீட்லேருந்து ஃபோன் பேசியிருக்கார். என்னோட தான் பேசினார். ஐயா, நேற்று ராத்திரி நீங்கள் வெளியே போயிருந்தப்போ வந்திருந்தார். அதுக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை சார். ஏன் வந்தார், எதுக்கு வந்தாருன்னு சொன்னீங்கன்னா என்ன விஷயமா பாண்டிச்சேரி போனாருன்னு தெரிய வரும். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்கன்னா எங்களுக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருக்கும். என்ன நீங்கள் சும்மா ஏதோ கிராஸ் குவஸ்டின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா வாரண்ட் வச்சுருக்கீங்களா? இல்லை சார், தேவை இருக்காதுன்னு நினச்சோம். வாரண்ட்டோடு வரேன். வாங்க தம்பி, வாரண்ட்டோடு வாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன். வர சார். டே குமார் ஐயா, இந்த பையன் மேலே ஒரு கண்ணை வச்சுக்க. இவன் கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவான்னு தோணுது. வக்கீலுக்கு உடனே ஃபோன் பண்ணேன், உடனே வீட்டுக்கு வர சொல்ல வரேன். சரிங்க. இவங்க ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பணம் நம்ம கைக்கு வரணும். சரிங்க. நம்ம கமிஷனர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இப்போ முன்ஜாமீன் வாங்கி வச்சுருவார். கேட்கவும் முடியாது. ஆமாம் சார், நாம் வாங்கிட்டு போய் பார்த்துருக்கணும். அவரை பற்றி நிறைய நல்ல விஷயம் கேள்விப்பட்டேன்ப்பா, வேண்டியது இருக்காதுன்னு நினச்சேன். கொஞ்ச நாளைக்கு நம்ம ஆள் ஒருத்தரை மஃப்டியில் நிற்க வைங்க அவர் வீட்டு முன்னால். ஓகே சார். அப்புறம் அந்த லாரி டிரைவரை பற்றி எதாவது தெரிய வந்துச்சா? இல்லை சார், இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம். அங்கே சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சு பார்க்க சொல்லுங்கள். அவன் கையில் மட்டினா போகும், என்ன ஏதுன்னு தெரிய வரும். யா ஓகே. இல்லை வேண்டாம், பணம் என் வீட்லேயே இருக்கட்டும். ஆமாம், மொத்தம் 200 கோடி, நான் பார்த்துக்குறேன். ஹே, குட் ஜாப். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் குணசேகர். இந்த பேரை வாங்கிறதுக்கு எவ்வளோ எங்கே இருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். அதே வெறி தான் இப்போவும் எனக்குள்ளே இருக்கு, எப்பவும் இருக்கும். முத்துப்பாண்டியன் தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லாமலே நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. அவரோட மரணத்தை ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் என்னோட தேடல் ஓயாது. என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஓகே. ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கான். வாடா, இவர் தான் சங்கர். குணா, ஹலோ, ஹவ் யூ? குட், ஹவ் யூ? ஃபைன். என்ன விஷயம்டா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் மிஸ்டர் துரைராஜ். ஆமாம். செகண்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் யார் தெரியும்ல? டேய் அடங்கடா, நீ சீனியர் தான், ஒத்துக்கிறேன். சல்யூட் எதா பண்ணுமா? முதல்ல கடலை சாப்பிட்றது நிறுத்துங்க சீனியர் ஆஃபீஸர். டே அதை விடு. ஆமாம், புதுசாக ஏதோ ட்ரெயினி ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்களே, யார்? இதோ வராங்க பார். ஹாய் குணா. சங்கர், ஹலோ. ஹாய் தேவா. ஹலோ சார். ஹலோ. நேட்டிவ் எது? சென்னை. யூ ஆர் லக்கி, இங்கேயே உனக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு. யூ ஆர் லக்கி. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார். என்ன சார், கடலை போடுறீங்களா? சார் வந்துட்டு சார். சார், திஸ் வே காய்ஸ். யெஸ் சார். சிதா Guys, நீங்க ஏற்கனவே கலந்து பேசியிருப்பீங்க. ஸோ லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம் ஹியர். ஐ எம் யுவர் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர். ஸோ எல்லா அப்டேட்ஸ், கேஸ் ஸ்டேட்டஸ் எல்லா ரிப்போர்ட்ஸும் என்கிட்ட தான் வந்து சேரணும். நீங்கள் என்னை மீட் பண்ண முடியாத நேரத்தில், திஸ் இஸ் மிஸ்டர் தேவா,
இவர்கிட்ட தான் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்துப்பீங்க. காய்ஸ், இப்போ நீங்கள் தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டோட எதிர்காலம். ஸோ இட் ஷுட் பி த பெஸ்ட். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணீங்கிறது எனக்கு முக்கியம் கிடையாது. எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்கிறதும் எனக்கு தேவையில்லை. ஃபீல்ட் ட்ரைனிங்கில் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுதான் எனக்கு முக்கியம். ஒருத்தரோட ஒருத்தர் கலந்து பேசி லெட்ஸ் சால்வ் ஆல் தி கேசஸ் குவிக்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. எனி க்வெஸ்சன்ஸ்? நோ சார். நோ சார். குட். பை தி வே, திஸ் இஸ் அருணா, அ ஃபீல்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர். ப்ளீஸ் ஷேர் ஆல் யோர் கேஸ் ப்ரீஃபிங்ஸ் வித் ஹர். அவங்களும் கற்றுக்கிட்டோம். ஸோ யூ கைஸ் ஆர் இன் சார்ஜ் நவ். ஆல் தி பெஸ்ட். டிஸ்மிஸ். சார். குணா. சார். எஸ் சார். மிஸ்டர் ஞானசேகரன், என்னோட சீனியர் ஆஃபீஸர், இப்போ ஃபேமிலி ஃப்ரெண்ட். உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. என்னோட ஸ்பெஷல் ரிக்வெஸ்டில் தான் உங்களுக்கு இங்கே போஸ்டிங் வாங்கியிருக்கேன். ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி ஒரு ஆஃபீஸர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ரொம்ப அவசியம். தேங்க்யூ சார். எப்படி துணிச்சலோட ட்ரைனிங் பீரியட்லேயே சீனியர் ஆஃபீஸர் பண்ணுறது தப்புன்னு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ, அது அதே துணிச்சலோட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சார். எது நியாயமோ அதுக்கு எப்போவுமே போராடுங்க. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. குமாரே. ஐயா. பாத்தியா, லான்ச் பண்ண போறாங்க, ஆரம்பிக்க போறாங்க. இன்னும் பணத்தை கண்டுபிடிச்ச பாடில்ல ஐயா. இப்போ கூட நம்ம ஆளுங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. கூடியசரி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன, அஞ்சு மாசமா கண்டுபிடிக்காதுங்க, இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களா? இப்ப இல்ல, பேசாம அந்த ராஜேஷ் ப்ராஜெக்ட் நிறுத்திட்டு பண்ணானு ஐயா. வேணாம் ஐயா, இப்போ வெளியில உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த பிசினஸ்னால நம்ம கட்சிக்கும் நல்ல பேர் கிடைக்கும்னு நம்புறாங்க. இப்ப போய் அதாய்யா, அதாய்யா, நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிஎம் வேற பெருசா ஒரு பாராட்டுதல் பண்ணாரு. காசுங்க, காசு அடுத்த ப்ராஜெக்ட் சம்பாதிச்சுக்கலாம். என்ன விளையாடுறியா? 200 கோடி லம்பாடிச்சிட்டு போயிருக்கோம், அடுத்த ப்ராஜெக்ட்ல பாத்துக்கலாங்கிற. இல்லை, விடக்கூடாது, விட மாட்டேன். அந்த 100 கோடி சேஃபா இருக்குல்ல? ஆ, இருக்கியா? இப்போ அந்த வீட்டில் தான் யாரும் இல்லையே. ஆ, அதான் சொன்னேனேயா, எழுத்து வீடு டாக்டர் பையன் மேலே ஏதோ கிட்னாப் கேஸு, அதனால ஒரே போலீஸாக இருக்காங்க. சேஃப்டியாக இருக்கட்டும்னு சின்னம்மாவை நீங்கள் தான் ஊருக்கு அனுப்பி. ஆமாயா, ஆமாயா, அந்த நகையை கூட அவதான் திருடி வச்சிருப்பா, எனக்கு சந்தேகமே இல்லை. குமாரே, இந்த பாரு, நாம் செய்கிற இந்த மாதிரி வேலைகள்லாம் எதுவும் அவளுக்கு தெரிய வேண்டாம். இந்த ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. சரிங்க, நான் வரேன். கம்மா, கம்மா. நோ 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 நோ, கம்மா, கோ ஃபார். வேலெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. இவ தான் அடிக்க அப்பா எங்க அப்பா எங்க கேட்டிட்டு இருக்கா? பிரங்க கம்மா, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குணா. எஸ் சார். தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கு சார, ஃபேமிலியோட. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், சொல்லுங்கள். அருணாவை ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷனுக்காக அனுப்பிச்சிருந்தேன். அங்கே நான் தான் போக வேண்டியது, நான் போக முடியல. அங்கே போய் என்னன்னு பார்க்கணும். ஷூர் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உடனே கிளம்புறேன் சார். தேங்க்ஸ். ஓகே சார, தேங்க்யூ. ஒர்க் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு, ஆனால் ஒர்க்கையும் எவ்வளோ சேர்ந்து மேனேஜ் பண்ணணும்னா தான். ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க்கு, கிளம்பலாமா? இல்லை, நீ கிளம்பிக்கோ, நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆட்டோவில் போய்க்கிறேன். ஐ ஷோ? யா ஷோ. போயிட்டு வரமா? போயிட்டு வாங்க. பாய் பூஜா. நீ எப்போ குட் நியூஸ் சொல்ல போற? தெரியல, இப்போதான் குணம் முகத்தில் கொஞ்சம் தெளிவும் சந்தோஷத்தையும் பார்க்குறேன். இப்போதான் ஒழுங்காக பேசவே ஆரம்பிச்சிருக்கான். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ அஞ்சனா. வி ஆர் மேரிட் டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அவங்க மூட் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷன் எல்லாம் வீட்டில் காட்டுவாங்க. நாம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆஃபீஸ்ல இருந்து வந்து பேசுறத வச்சே கண்டுபிடிச்சிருவேன், அவர் நல்ல மூட்ல இருக்காரா இல்லையான்னு. நானும் எதுவும் சொல்லிக்கிறது இல்லை. பூஜா வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாமே. பிஸ்கெட்டா? அஞ்சனா, சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்லு, அப்பதான் உனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும், குணாக்கும் வீட்டு ஞாபகம் வரும்.
என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், சில டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வர சொன்னார், அவ்வளோதான். என்னங்க பிரச்சனை? கிட்னாப் கேஸ் சார். இந்த ஏரியாவிலே பெரிய டாக்டர், ஒரே பையன். நாலு நாள் ஆச்சு, நேற்றுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணாங்க. நாளைக்கு சார் எல்லாருக்கும் ப்ரீஃப் பண்ண போகிறாரு. யார் ஹேண்டில் பண்ணுறாங்க? இன்ஸ்பெக்டர் ராஜா. பெரிய ஆளுங்க இருக்கிற ஏரியா போல? ஆமாம் சார். அவங்க எழுத்த வீடு பவர் மினிஸ்டர் வல்லரசு, பக்கத்து வீடு ஆக்டர் ஜெகதீஷ். ஏரியாவில் எல்லாருமே பெரிய ஆளுங்க. அது சரி. எங்க ஆஃபீஸா வீடா? வீடு தான் சார். எனக்கு நைட் டியூட்டி, ஒரு கப் டீ சாப்பிட்டு போலாமா? நோ ப்ராப்ளம். ஓகே. உங்களுக்கு தேவா எப்படி சார் பார்க்கும்? என்னோட நெய்பர், 10th ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ். ஏன் கேட்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். ஆனால் வேலைன்னு வந்துட்டு ஆள் ரொம்ப ஷார்ப், வெட்டி பேச்செல்லாம் கிடையாது. நானும் அவரை பார்த்த வரைக்கும் என்னாச்சு மச்சான், ஏன் லேட்டு? காசிங்க தோகுது. என்னடா இது? பேக் இஞ்சி சின்ன பெட்டியில் போட்டு வச்சேன். மச்சான் 100 crore. Come in.
இப்போ எப்படி இருக்கீங்க? ஃபீலிங் பெட்டர் சார். குட். கண்டினியூ வரணும். எஸ் சார். குணா சார் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி அவன் பேர் வீரா. அவனும் அவனோட மாமா பாண்டியனும் பெரிய திருடனுங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திருட்டில் 2 பேரும் மாட்டினாங்க. அப்போ அவரோட மாமா சுட்டு கொல்லப்பட்டார். வீராவை அரெஸ்ட் பண்ணோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஜாமீனில் ரிலீஸ் ஆனார். அவரை வெளியெடுத்தது அவரோட ரிலேட்டிவ். ஆனால் இந்த கேஸில் என்ன பெக்யூலியாரிட்டினா, நம்மக்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸில் அவங்க கொடுத்த நேம் அட்ரஸ் எதுவும் நம்ம ரெக்கார்ட்ஸோட மேட்ச் ஆகலை. என்கொயர் பண்ணி பார்த்த வரைக்கும் அவன் ஒரு திருடன். இது அவனோட ஃபர்ஸ்ட் கிட்னாப் அட்டெம்ப்ட். 4 வருஷம் முன்னாடி எடுத்த அவன் ஃபோட்டோ இதுதான். தேங்க்ஸ் அருணா. இந்தாங்க. ஒரு திருடன் எதுக்கு கிட்னாப் பண்ணணும்? அதுவும் வெறும் 10 லட்சத்துக்காக. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், குணா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்ககிட்ட நேருக்கு நேர் மோதிருக்காரு. குணா பார்த்தது, ஐ விட்னஸஸ், இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வீரா தான் இந்த கிட்னாப் பண்ணியிருக்காங்கிறது உறுதியாக தெரியுது. ஆனால் ஏன் எதுக்குங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஃபோக்கஸ் ஆன் திஸ் காய் வீரா, அண்ட் என்ன தகவல் கிடைச்சாலும் உடனே எனக்கு இன்டிமேட் பண்ணுங்கள். ஓகே? ஓகே சார். டு யூ லைக் டு ஆட் சம்திங் குணா? நோ சார், சீக்கிரமாக பிடிச்சிடலாம். தேங்க்ஸ். தேங்க்யூ சார். என்னடா இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல. இப்போ குணா சார், ஒன் மினிட் சிட். குணா, நீ பண்ணது ரொம்ப துணிச்சலான காரியம்தான், ஆனால் கொஞ்சம் விவேகம் வேணும். அவன் பின்னாடி போனது தப்புன்னு சொல்கிறீங்களா சார்? நாட் எக்ஸாக்ட்லி. தனியாக போய் ரிஸ்க் எடுக்காதேன்னு சொல்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யூ மேன். போலீஸ்காரங்க எப்போவுமே இங்கேருந்து யோசிக்கக்கூடாது, இங்கேருந்து தான் யோசிக்கணும். ரைட்? எஸ் சார். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, மோதுறது முக்கியம் இல்லை, ஜெயிக்கணும். எஸ் சார். குட். சாயங்காலம் டாக்டர் பிரதீப் வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே? ஷூர் சார். தேங்க்யூ. நல்ல வேலை அருணா அன்னைக்கு உன் கூட இருந்தேன். இப்போ எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன், தேங்க்யூ. ஏன்டா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிற? நமக்குலாம் யோசிக்கிற வேலை மட்டும்தான். பேசாமல் இன்ஸ்பெக்டருக்கு உடனே ரிப்போர்ட் பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறியா? நீ திருந்த மாட்டேன். அந்த டாக்டரோட பையன் கிட்னாப் கேஸ் பற்றி தான் அப்டேட் இருக்கா? ஒரு அப்டேட்டும் இல்லை. டாக்டர் பிரதீப் தான். என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. கால் கூட பண்ண எடுக்க மாட்டேங்கிறார். சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு சார். இங்கே நிறுத்திடுங்க, நான் இறங்கிக்கிறேன். ம். பாய் சார். பாய். பணத்தை போட்டேன், என் பையனை விட்டுருங்க ப்ளீஸ். டேய், என்னடா சார் ஆளே காணோம், என்னடா யோசிக்கிற? ஒரு விஷயம் எனக்கு புரியலடா. என்ன? வீரா அவன் அன்னைக்கு ராத்திரி எதுக்காக இங்கே வரணும்? ஒருவேளை என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருப்பாங்க, இல்லை போலீஸ் யாராக இருக்காங்களா நோட்டை விட வந்திருப்பாங்க. கிருஷ்ணா,
கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்க கிருஷ்ணா? அவன் உங்க கூட வருவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காசு போட்டு வா, வீட்டுல இருப்பான்னு சொன்னாங்கடி. என்னங்க சொல்றீங்க? எனக்கு என் பையன் வேணும், எனக்கு கிருஷ்ணா வேணும். கிருஷ்ணா, உங்களாலதான் என் பையன் கிடைக்கல சார். பிளீஸ் சார், உங்களை யாரீங்க சொன்னது? சார், நான் தான் வர சொன்னேன் சார். தேவா, தெரியாம தான் கேட்கணும் டாக்டர். எந்த நம்பிக்கையில நீங்க பணத்தை கொடுத்தீங்க? உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு எங்களை சொல்றீங்க? எங்களை என்ன செய்ய சொல்றீங்க? எங்களுக்கு எங்க பையன் வேணும் டாக்டர். எங்களுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். உங்க கோஆபரேஷன் இல்லைன்னா இந்த கேஸை சால்வ் பண்ணவே முடியாது. ஹெல்ப் அஸ் டு ஹெல்ப் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ரிலாக்ஸ், எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். வீராவை பத்தி எனி அப்டேட்ஸ்? நாட் இட் சார். நீங்க கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ஸ் வந்தோடனே ஐ லெட் யூ நோ. ஓகே சார். அப்புறம் எனக்கு கண்டினியூஸா ரிப்போர்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். எஸ் சார். ஓகே. அருணா கூட காண்டாக்டில் இருங்க. அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் ஃபோட்டோ நம்ம கிட்ட இருக்கு. ஸோ லெட்ஸ் நெயில் திஸ் சம் ரைட் கைஸ். கீப் அ க்ளோஸ் வாட்ச். ஷூர் சார். சார், இங்கே வாங்க சார். எதிர்வெடி ஏன் இருட்டாவே இருக்கு? யாரும் இல்லையாண்ண? ஊருக்கு போயிருக்காங்களா சார்? எப்போ? சம்பவம் நடந்த ரெண்டாவது நாள் கிளம்பிட்டாங்களா சார்? சார், பவர் மினிஸ்டர் வல்லரசு இருக்கார்ல, அவரோட ரெண்டாவது வீடா சார் இது? ஐயா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஐயா, ஐயா, நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணுறியா இல்லையா நீ? பண்ணிட்டு தான் இருக்கேன். பின்ன தண்ணி கொஞ்சம் நிறைய குடிச்சதுனால பாத்ரூம் வர மாதிரி இருக்கு. சப்பா, சீக்கிரம் போய்ட்டு அப்பா. ஹலோ. ஆ, என்னாச்சு? நாளை ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துருங்க. அப்புறம் ஏன் பணத்தை மட்டும் தனியா? திமுறை பிடிச்சவன் இவனுங்களுக்காக இந்த ஆள்கிட்ட நம்மளும் உள்ளுவாங்கடி இருக்கு. பணம் வாங்கின உடனே நம்ம சொந்த ஊருக்கு போய் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிடணும். ஆமாம், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி பேர் குமார் ஃபைனான்ஸ் அண்ட் கோ. ஆ, குட் மார்னிங் அண்ணா. குட் மார்னிங் சார். ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க லிஸ்ட் கேட்டேனே. யா, இருக்கு. பாத்தீங்களா? எனிதிங் இன்ட்ரஸ்டிங்? ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை சார், ஒரு சின்ன திருட்டு தான். எப்போ? யார் வீட்டில்? மினிஸ்டர் வல்லரசு வீட்டில். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 500,000 திருட்டு போச்சு. இப்போ கேஸ் ஸ்டேட்டஸ் க்ளோஸ்ட். கமெண்ட்ஸில் என்ன எழுதியிருக்குன்னா, வல்லரசு வீட்டில் 500,000 காணாமல் போன விஷயமா அவங்க வீட்டில் வேலை பண்ணவங்க மேலேயே சந்தேகம்.
அவங்க ரெண்டு பேரும் வல்லர்ஸோட பேப்பர் கோடவுன்ல சுட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க. இந்த இடம் பவர் மினிஸ்டர் வல்லர்ஸோட பேப்பர் கோடவுன்ல. I remember this case. Okay. Where are you? That's it, sir. Where are you? Yeah, sir. Avru. Minister Vallar Soda PA. ராஜாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அப்படியே பேக்கப் போட வந்துட சொல்லுங்க. இந்த நம்பரை உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே. கால் லிஸ்ட், கரண்ட் லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வேணும். போலீஸ்காரன் பொண்டாட்டிடு நீ. ஐய, கூப்பிட்டா என்னன்னு கேளு. சரி, லெட்டர் தான் வந்துச்சா? அங்க டேபிள் மேல இருக்கு பாரு. அம்மா எப்ப வரா ஊர்ல இருந்து? மண்டே மார்னிங் ஃபிளைட். சார் சொல்லுங்க. அருணா, அட்ரஸ் மெசேஜ் பண்ணுங்க, உடனே கிளம்பி வரேன். ஓகே சார். ரைட். குணா, குணா, Thank you.
பெல்ட்டை மறந்துட்டேன். சார் சரி போயிட்டு வர. ஏய் என்ன என்னாச்சு அஞ்சனா? சாப்பிடலண்ணா, ஒர்க்ல ஒரே டென்ஷன் அஞ்சனா. சரி போயிட்டு வா அஞ்சனா. புரிஞ்சுக்கோ. நில்ல, தொடாதடா. உனக்காக நான் என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். டான்ஸ் விட்டேன், ஜாப் விட்டேன், அப்ப ஆரம்பிச்சது ஸ்டூபிட் பிசினஸ் அதுல போய் ஜாயின் பண்ணேன். கடைசியில் எனக்கு கிடைச்ச மரியாதை இதுதான். முடியல குணா, சம்டைம்ஸ் நீ என்ன எனக்கு கொடுத்த லொகேஷன் படி சம்பவம் அங்கயா. யா ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடு, எல்லாத்தையும் வந்து சொல்றேன். கண்ட்ரோல் ரூம் கொண்டு இன்ஃபார்ம் பண்ணு. சார் குமார் ஸ்டேட் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? பக்கத்து வீட்டுக்காரங்க கண்ட்ரோல் ரூமுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சார். குமாருக்கும் வீராக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவேளை வீரா வல்லரசுக்கு வேலை செய்கிறானோ? நீங்கள் சொன்ன மாதிரி இது வெறும் கிட்னாப் கேஸ் மாதிரி தெரியல. எஸ் சார். தேவா வரல? கீழே இருக்காரு சார், தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இஸ் யூ ஆல்ரைட்? எஸ் சார். இப்போதைக்கு இந்த விஷயத்தில் நமக்கு பதில் தரக்கூடிய ஒரே ஆள் வல்லரசு தான். உங்களுக்கு அவரை ஏற்கனவே தெரியும்ல? சாரி சார். வல்லரசு உங்களுக்கு தெரியும்ல? எஸ் சார். மிஸ்டர் முத்துப்பன் என் கேஸ் விஷயமா அவர் பார்க்க போயிருந்தேன் சார் ஒரு தடவை. நாளைக்கும் போய் பாருங்க.
ஒருவேளை குமார் செஞ்சது வல்லரசுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அவர் பேசுறதுல சந்தேகம் வர மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். தேவாவையும் கூட்டிட்டு போங்க. ஏர்போர்ட், ஹார்பர் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணியாச்சு. ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. ஷோர் சார். என்னடா இது? குணா சார் கண்டுபிடிச்ச உங்களோட செகண்ட் நம்பரோட என்டையர் கால் லிஸ்ட். உனக்கும் அந்த சின்ன பையன் கடத்தலுக்கும் சம்பந்தம் இருக்கா? இருக்கா? இல்ல இல்ல. வீரவும் குமார் இப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்டா? எல்லாம் உன்னாலதான். என்ன சொல்ற? நீ தானே சொன்ன ஏதாவது நல்லது பண்ணுன்னு. செஞ்சேன், அதோட விளைவு தான் வீரா. புரியுற மாதிரி சொல்ல. டேய், நானே இது உங்ககிட்ட சொல்லலாம் தாண்டா இருந்தேன். 7 மாசமா எக்கச்சக்க ப்ரெஷர், ஒரே டென்ஷன். நான் இப்போ இருக்கிற நிலைமையில நான் மாட்டினா கூட காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லடா. என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நெல்லூர், ஆந்திரப்பிரதேஷ். பீஸ்ஃபுல் சிட்டி, ரெகுலர் கிரைம்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ். நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் உமாசங்கர் இருக்கான்ல, அவன் மூலமாக அவனோட ஃப்ரெண்ட் ராஜேஷை பார்த்தேன், பிஸ்னஸ் மேன் ஃப்ரம் ஜெர்மனி. சோலார் பவர் ப்ராஜெக்ட் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறதா என்கிட்ட சொன்னான். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணான், பிளான் பற்றி சொன்னான், ப்ரெசன்டேஷன் பண்ணான். எனக்கு அவனோட ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பிடிச்சிது. இன்னும் 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் கரண்ட் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம்னு சொன்னான். நானும் அவன் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன வேணால் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். பட் ராஜேஷ்க்கு அப்புறம் ஆன ப்ராஜெக்ட்க்கு இனிஷியல் அமௌண்ட் ரொம்ப கம்மி, அதனால மெதுவாக கொண்டு போகிற மாதிரி பிளான். அந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு தடையாக இருந்தது லஞ்சப்பணம், 300 கோடி. அதை அவனோட கம்பெனி அப்ரூவ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யோசித்தோம், வேறு வழியே தெரியல. நானும் ராஜேஷும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாங்களே எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணோம். எங்களுக்கு தேவைப்பட்டது வல்லரசு வீட்டு உள்ளே ஒரு ஆள், வெளியில் ஒரு ஆள். வெளியில் திருட்டுலாம் பண்ணுறதுக்கு வீரா. 4 வருஷத்துக்கு முன்னாடி வீரா போலீஸ் கிட்ட மாட்டினான்ல, அது ராஜேஷ் வீட்டில் தான். ராஜேஷ் தான் அவனோட சொந்தக்கார மாதிரி ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட கொடுத்தான். நான் தான் அவனை வெளிவிட சொன்னேன். அப்புறம் குமார் வல்லரசோட பிஏ ஆள் செட் பண்ணி வல்லரசு வீட்டில் அவன் திருடினான். அந்த கேஸ்லேயும் நான் தான் அவனை பிடிச்சேன். அவனை நல்லா மாட்டினான். ராஜேஷ் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்காக 100 கோடி கொடுக்க ரெடியாக இருந்தான். பிளான் படி 200 கோடியை நாங்கள் எடுத்துகிட்டு மீதி 100 கோடியை 60 கோடி 40 கோடின்னு குமாருக்கும் வீராக்கும் பிரிச்சிடலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் எங்கள் கைக்கு கடைசியாக வந்ததே 200 கோடி தான். அதுக்கு மேலே டிசிபி முத்துப்பாண்டியனோட கொலை வேறு. வீரா அதுக்கப்புறம் நான் பார்க்கல. முத்துப்பாண்டியனோட சாவை நான் எதிர்பார்க்காத ஒன்று. குமார் சொன்னால் அந்த 100 கோடி வல்லரசோட 2வது வீட்டில் இருக்குன்னு. வீரவ அவனும் சேர்ந்து அதை பார்த்துக்கிறத அவனே சொன்னான். நாங்களும் ஃப்ரீயாக விட்டோம். நீங்கள் ரெண்டு பேர் வீரவோட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிங்களே, அப்போ தான் வீரவோட பிளானே புரிஞ்சுது. சொல்லுவாங்கள்ல, சில திருடுங்க போலீஸ்காரனோட 10 மடங்கு அதிகமாக யோசிப்பாங்கன்னு. வீரா விஷயத்தில் அதுதான் நடந்தது. குமாரும் வீராவும் குமார் வீட்டில் மீட் பண்ண போகிறாங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட வேறு வழி இல்லாமல் வீராவை என்கவுண்டர் பண்ணுறதை டிசைட் பண்ணேன். அப்போ நான் உன்கிட்ட மாட்டினேன். இதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னால் நேர்மை நியாயம் பேசிகிட்ருப்பேன். ப்ராஜெக்ட் நல்லபடியாக ஆரம்பித்தாச்சு. வீரா மட்டும் சாகணும், அந்த பையனை காப்பாற்றணும். அவ்வளோதான் இப்போ என்னோடய பிரச்சனை. நியாயம் நேர்மையு இருந்தேன்னா இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்தில் மாட்டிருக்க மாட்டேன். டேய், வீரா இந்த எக்ஸ்ட்ரீம் போவான்னு எதிர்பார்க்கலடா. ஸோ கிட்னாப் வந்து போலீஸை திசை திருப்பி வல்லரசு வீட்டில் 100 கோடி பணத்தை எடுக்க. ஆமே ரைட்? ம், ஆமாம். அவன்கிட்ட வீசா இருக்குது, பாஸ்போர்ட் இருக்குது, 100 கோடி ரூபாய் பணம் இருக்குது. அவன் நினச்சா நாட்டை விட்டு வெளில போக முடியும். வீரா ராஜேஷ் வீட்டில் தானே திருநான் சொன்னேன்? ஆமாம்.
ராஜேஷ் கிட்ட 200 கோடி இருக்கிறது வீராக் தெரியுமா? வீராக் தெரியாது, ஆனால் குமாருக்கு தெரியும். ஏன் கேட்குறேன்? ஆனால் ராஜேஷ் வீட்லேயே அவ்வளோ பணத்தை வச்சுட்டு இருப்பாரு, பேங்க்ல இல்லைன்னா பிஸ்னஸ்ல போட்டிருக்க மாட்டாரு. இல்லை, அவன் இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும் அதில் கை வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். உடனே ராஜேஷ்க்கு கால் பண்ணி வார்ன் பண்ணு, வீரா அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எடுக்க மாட்டேங்கிறேன்டா. சரி கிளம்பு, உடனே அவன் வீட்டுக்கு போறோம். ஹலோ. ஹலோ ராஜேஷ், எங்கே இருக்க? வீட்டில் தான். ஏன் கேட்குறேன்? அந்த ரெண்டு சூட் கேஸ் எங்கே வச்சுருக்க? பீச் ஹவுஸில். ஏன், என்னாச்சு? அப்போ நீ உடனே கிளம்பி பீச் ஹவுஸ்க்கு வா. ஏன், ஏதாவது அவசரமா? ஆமாம், நீ வா, நேரில் பேசிக்கலாம். சரி வரேன். ஆ, என்னாச்சு ராஜேஷ்? இங்கே இருங்க. சாரிடா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். நம்ம பண்ணது எல்லாம் வேஸ்ட்டு, பணம் போச்சு. பாவம் அந்த பையன், தேவையில்லாம மாட்டிக்கிட்டான். அந்த பையனுக்கு என்ன வயசு இருக்கும்? 7 வயசு தான். நம்ம பண்ண பெரிய தப்பு வீரா. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கூட தெரியாது. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற? அவன் எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். But I want to be completely out of this mess. புரியல? அவன் இருக்கிற இடத்த நான் சொல்றேன், ஆனா நடந்ததுக்கும் எனக்கும் ஒரு ரெக்கார்ட் கூட இருக்க கூடாது. எப்படி? Come on ராஜேஷ், உனக்காக தானே இவ்வளவும் பண்ண. I know தேவா, பட் என்னோட சேஃப்டியும் நான் பாத்துக்கணும். உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இவங்களுக்கு நான் கேரண்டி. இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ ஜஸ்ட் ட்ரைனிங். இப்போ நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒரு நிமிஷமும் அந்த குழந்தையோட உயிருக்கு ஆபத்து. வீரா கிட்ட விசா, பாஸ்போர்ட், பணம் எல்லாமே இருக்கு. வி கே நாட் லெட் இம் லீவ் திஸ் கண்ட்ரி நவ. ஓகே கம். ஒன் வீக் முன்னாடி 2 சூட்கேஸ்லையும் ட்ராக்கிங் டிவைஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். என்னால் அது அப் டு 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராக் பண்ண முடியும். சூட்கேஸ் இருக்கிற இடத்த இது கரெக்டாக சொல்லிடும். இட்ஸ் கால் GCS, ஜியோகிராஃபிக் கோஆர்டினேட் சிஸ்டம். லேட்டிட்யூட் அண்ட் லாங்கிட்யூட் பொசிஷனிங். யா, தட்ஸ் ரைட். சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க இருக்கிற எக்ஸாக்ட் அட்ரஸ், வீட்டு நம்பர் கூட சொல்ல முடியும். 2 சூட்கேஸும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அதோட லொக்கேஷன் சர்க்கிட்ட ரிப்போர்ட் பண்றது பெட்டர். டேய், என்ன மாட்டி விடாம இருக்க மாட்டே போல இருக்கு. டேய், நமக்கு கண்டிப்பா பேக்கப் தேவைப்படும். அருணா, சார் கால் பண்ணுங்க. லொகேஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்துருங்க. ஓகே, பேக்கப் டீம் ரெடியா இருக்கு சொல்லுங்க. சிச்சுவேஷன் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். இப்போ நம்ம கிட்ட 2 கன் இருக்கு, 1 வெஸ்ட் இருக்கு. வேற ஏதாவது தேவைப்படுமா? இப்போ இதுக்கெல்லாம் டைம் இல்லடா. வீரா நாட்டு விட்டு போறதுக்குள்ள அவனை பிடிக்கணும், பையனை வேற காப்பாத்தணும். பணத்தை எடுக்கணும்னு சொல்லு.
எஸ் இரு இரு. இங்க தான் நினைக்கிறேன். நானும் அண்ணா ஃப்ரண்ட் சைட் போகிறோம், நீ பேக் சைட் பேப்பர். ஓகே கம். ஓகே. அரசு பேப்பர் மில், வல்லர்ஸோட மில்லா செய்த அண்ணா. நீங்க பணத்தை எடுத்துட்டு கிளம்புங்க, நான் உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், போலீஸ் பேக்க போட அங்க வந்து சேருங்க, பணம் பத்திரம். இந்த பணத்தை என்ன பண்ண போற? அது அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல அந்த பையனை காப்பாற்றுவோம். வீரா இங்கே தான் இருக்கா, எப்படி கன்ஃபார்மாக சொல்கிற? உங்கள்கிட்ட ஏதாவது பெட்டர் ஐடியா இருக்கா? வல்லரசோட பேப்பர் மில் வெளியே யாரையும் காணுமே. இப்ப என்னடா சொல்ற? அங்க பார், வீரோட ஆளுங்க படுத்திருக்காங்க. இந்த பையன் எங்க இருக்கான்னு பாக்குறேன், நீ பேக்கப் கூப்பிடு. ஏய் நீ இரு, நான் போறேன். Thank you.
போட்டாரா? ஷோல்டர் தாடி போட்டு. டேய், எனக்கு என்னன்னு பரவாயில்ல, ராஜேஷ் ப்ராஜெக்ட் நிற்க கூடாது, எப்படியே முடிச்சு கொடுத்துட்றா. பயன் போடுற, உனக்கு ஒன்றும் இல்லை, இங்கே வந்துடுறேன். பார்த்துடா, வரேன். இங்கே பையன் மேலே தாண்டா இருக்கான். டேய், போய் நேசன் பாடுறா. விடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் நீ அடிபணிஞ்சு போயிடுறியா இல்ல அவங்களை எதிர்த்து நின்னு போராடுறியா? அநாதிகள் தொடங்கிடும் தொடங்கிடும் ஆதியில் நீதிகள் கிளைவிடும் கிளைவிடும் நீதியில் அதர்மங்கள் மறித்திடும் மறித்திடும் அதர்மத்தில் தர்மங்கள் ஜனித்திடும் ஜனனம் சிறிதன்று மரணம் பெரிதன்று என்றும் நடந்திடும் யுத்தத்தை போரிடும் போரிடும் வாழ்விலும் தொடரட்டும் கருமங்கள் கருமமே கண்ணாய் சித்தத்தை மாற்றிடு ஆண்டவன் ஆடிடும் தாண்டவம் ஆடிடு ஆடிடும் ஆட்டத்தில் ஆண்மைகள் காட்டிடு காட்டிடும் சிரத்தில தந்திரம் போற்றிடு போற்றிடும் செயல்களை சூட்சுமமாக்கிடு ஆக்கிடும் ரோஷத்தில் அண்டத்தை காத்திடு காத்திடும் செயலை சிரசினில் நிறுத்திடு நிறுத்திடும் நிகழ்வுகள் இழப்புகள் பொறுத்திடு பொறுத்தது போதும் பொங்கி எழுந்திடு. Yes, sir. Good job. Kondey ka paathitinga, I'm really proud of you. Thank you. Ana nare kelvigalukku neenga badhil solla vendiyadhu. Be prepared. Sure, sir.
See you, sir. தேவா போராடினது ஒரு நல்ல காரியத்துக்கு தான். நாம் தேர்ந்தெடுத்த பாதை தப்பானது. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய போலீஸே அதை கையில் எடுத்துக்கிட்டா சாதாரண மக்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போடும். ஆனால் இந்த ப்ராஜெக்டையும் மக்களோட எதிர்காலத்தையும் யோசிச்சு ஒரு கிட்னாப் கேஸாகவே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு மனுஷனும் தன் நினச்சதை முடிக்க நினைக்கும் போது எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி நிறைய தடைகள் வரும். அந்த தடைகளில் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான விடை இருக்குது. அந்தங்கிற முடிவும் ஆதிங்கிற தொடக்கம் தான் வானவில்லே நமக்கு ஒரு வீடு செய்யலாம், வாசல் தெளிக்கவே மேகத்தை கூப்பிடலாம். இன்று காற்றிலே அதிசய அலை நெய்யலாம், தினம் தினம் திசைகள் தாண்டியும் பயணங்கள் போய் வரலாம். காதல் போல ஆறுமாறுமாய் கடலும் கூடி இல்லை, தோடின் தூரம் என்ற வார்த்தையே தீயில் போட்டு தான் சாம்பல் ஆக்கலாம். வா அன்பே நீ வா, வானவில்லே நமக்கு ஒரு வீடு செய்யலாம், வாசல் தெளிக்கவே மேகத்தை கூப்பிடலாம். என்று காற்றுதே அதிசயாடி நெய்யலாம், தினம் தினம் திசைகள் தாண்டியும் பயணங்கள் போய் வரலாம். மண்ணை போட்டு போட்டு மூடினாலும் இதுதான் வாய்ச்சும் வேறை செய்யும் என்று புந்தன் மேனி சொல்லும். பின்னல் தீண்டும் போது என்னை கோடி இன்பம் கொய்யும். காதல் என்று மட்டும் போதும் போதும் உலகங்கள் துச்சம். என்னை தருவதே நீயும் நானுமாய், மீனும் நீருமாய் என்று வாழலாம். என் பேரன்பே வா, நமக்கு ஒரு வீடு செய்யலாம், வாசல் தெளிக்கவே மேகத்தை கூப்பிடலாம். என்று காற்றிலே அதிசய ஆடை நெய்யலாம், தினம் தினம் திசைகள் தாண்டியும் பயணங்கள் போய் வரலாம்.